அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, மட்டன் குழம்பு தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வாங்க பாருங்க, ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அது வந்து குக்கர்ல ஒரு மூணு விசில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூணு விசில் வரட்டும். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தனியா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பத்தை தேங்காய், ஒரு சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இது எல்லாத்தையுமே இதை வதக்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி, வெங்காயம், தேங்காய். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். போட்டாச்சு. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். மசாலா அரைச்சிட்டோம், கறியும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கறி சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் தாளிச்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணுங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் குக்கரில் கறி வைக்கும் போது நான் உப்பு போட்டுருக்கேன். இப்போ தேவையான கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம். ஏற்கனவே கறி வந்து மூணு விசில் விட்டுருக்கோங்க. கறி வந்து லைட்டாக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோங்க. நான் இது
ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மிளகுலாம் வச்சுருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்கேன். வேக வச்சுருக்க மட்டனை போட்டு வச்சுருக்கோம். நல்லா சுருண்டி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதா மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். தாளிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சது, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.